என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பார்ந்த சோத்திரங்கள். இன்றைய தலைப்பானது கண்டேன் என் கண் குளிர. எதை கண்டேன் என்று நாம் உள்ளே போய் பார்ப்போமா? கண்டேன் என் கண் குளிர, நேரில் அல்ல சொப்பனத்தில் தேவனை கண்டேன். என் கண் குளிர அந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரிந்தால் எனக்கு சொல்லுங்கள். பரலோக வாசலில் நெடுக்க வரிசையில் ஜனங்கள் நின்று கொண்டு இருந்தார்கள். அதில் நானும் நின்று கொண்டு இருந்தேன். இயேசு கிறிஸ்து பரலோக வாசலில் நின்று வருகிற ஒவ்வொரு மனிதருக்கும் ராபோஜனம் கொடுத்தார். திராட்சரசம் குடிக்க கொடுத்தார். திராட்சரசம் குடித்த ஒவ்வொருத்தரும் பரலோகத்துக்குள் போனார்கள். அந்த வரிசையில் மூணாவது ஆளாய் நான் வரும்போது அவர் கொடுக்கும் திராட்சரசத்தை பார்த்தேன். அது ஆலயத்தில் கொடுக்கும் திராட்சரசம் போல் இல்லை. அது நிஜமாகவே இரத்தம் போல் இருந்தது. சிறு சிறு டம்ளரில் வைக்கப்பட்டிருந்தது. நான் அதை பார்த்ததும் இரண்டு ஆள் விட்டு தள்ளி போய் நின்றேன். அதை இயேசு கிறிஸ்துவும் என்னை கவனித்தார். இதையே நான் இரண்டு முறை செய்தேன். இயேசு கிறிஸ்துவின் அருகில் வந்து இதை குடிமா என்றார். நான், டேடி, இது திராட்சரசம் இல்லை, இது நிஜமாகவே இரத்தம், நீங்களே பாருங்கள் என்று சொல்லி முடிப்பதற்குள் இயேசப்பா அதிலிருந்து ஒரு டம்ளர் எடுத்து என் வாயை திறக்க வைத்து ஊட்டினார். அது திராட்சரசத்தை காட்டிலும் ரொம்ப இனிப்பாக நல்லா இருந்தது. இயேசப்பா, நீ உள்ளே போ என்று என்னை பார்த்து சொன்னார். பரலோக வாசலை காட்டினார். நான் உள்ளே போனேன். அப்பொழுது பிசாசானவன் வெளியே நின்று, உன் மூன்று பிள்ளைகளை விட்டு செல்கிறாய் என்றான். நான் அவனை திரும்பி கூட பார்க்காமல் அவங்களை இயேசப்பா பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு நான் போனேன். இப்படி ஒரு தரிசனம் கண்டேன். கேட்ட உங்களுக்கு இந்த சொப்பனம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அர்த்தம் தெரிந்தால் கீழே சொல்லுங்கள். நான் சின்ன வயதிலிருந்தே நிறைய சொப்பனம் கண்டிருக்கிறேன். என் அக்கா என்னை கூப்பிடுவதே சொப்பனக்காரி என்பார்கள். நான் கண்ட சொப்பனத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன். நீங்களும் கேளுங்கள். என் சொப்பனத்தை வைத்து ஒரு பாடலையும் எழுதியிருக்கிறேன். நான் எல்லா சொப்பனத்தையும் சொன்ன பிறகு இப்பாடலை உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். நன்றி.